ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ நாளைக்கு நடக்க போற மேட்சுக்கான வெதர் ரிப்போர்ட், பிச் ரிப்போர்ட், பிளேயர் பாசிபிள் லைனர், அதுக்கப்புறம் என்னோட ஃபைனல் டீமை தான் பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், என் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக என் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லலாம், இதெல்லாம் பாசிபிள் என்ன பற்றி இருக்கக்கூடிய டீம்ன்றனால ஃபைனல் லைனப்பில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா என் டீமில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணலாம். என்னோட டெலிகிராம் சேனலில் மயக்கமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்கே மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, July 12 ஈவினிங் 5:30 அன்னைக்கு கெவிங்டன் ஓவல் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த கெவிங்டன் ஓவல் கிரவுண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கிரவுண்டில். ஸோ இங்கிலாந்து கிரவுண்டில் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா பிச்சுமே வந்து பேட்டிங்க்கு சாதகமான பிச்சே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் பிச்சுன்றதுனால பேட்ஸ்மேனுக்கு நல்ல சாதகமான பிச்சுனே சொல்லலாம். இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஆடுற டீம் வந்து ஆவரேஜாக 250-270 ரன்ஸ் மேலே அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு டாஸ் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச் வந்து ஃப்ளாட் பிச்சாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடக்கூடிய பால்கள் எல்லாமே நல்ல பிச்சாகி பேட்ஸ்மேனுக்கு பேட்டுக்கே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பாலை நல்லா ஸ்பின் பண்ணி விடவும் விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரவுண்டில் வந்து நம்ம பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த கிரவுண்டில் வெதர் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நாளைக்கு கிளவுட் வந்து கொஞ்சம் ரெய்னி மாதிரியே இருக்கும், பட் ஆனால் மழை எதுவுமே பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ரெயின் வர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரவுண்டோட லாஸ்ட் பிளே பண்ண மேட்சஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்டில் கடைசியாக இது வரைக்கும் 71 கேம்ஸ் நடந்திருக்கு, அதாவது 71 ஓடிஐ கேம்ஸ் நடந்திருக்கு. இது வந்து இங்கிலாந்தில் இருக்க ரொம்ப பழைய கிரவுண்ட். இந்த கிரவுண்டில் ஏகப்பட்ட மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ எல்லா மேட்சஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதும் பேட்டிங் ஆடுற டீம் வந்து அதிகமான ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு டீமுமே ஹையஸ்ட் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 71 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் மட்டும் இது வரைக்கும் 30 மேட்சஸ் ஜெயிச்சிருக்கு. அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆன டீம் எவ்வளோ ஜெயிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, 41 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீமோட செகண்ட் பேட்டிங் ஆன டீம் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 398 ரன், அதாவது யார் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ரன் தான் அடிச்சிருக்கு. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் டோட்டல் வந்து நியூசிலாந்து ரன் 398 ரன் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் தான் லோவஸ்ட் டோட்டல் அடிச்சிருக்கு. அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 103 ரன் தான் இங்கிலாந்து வந்து லோவஸ்ட் டோட்டல் அடிச்சிருக்கு. இந்த கிரவுண்டில் நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 250-270 ரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து 250-270 ரன் அடிக்க அதிகமான வாய்ப்பே இருக்கு. ஸோ நாளைக்கு இங்கிலாந்து டீமோட பாசிபிள் லைனப் என்னன்னா நம்ம பார்க்க போறோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ன்றதுனால நம்ம வந்து ஸ்குவாட்ல இருந்து கரெக்டான பிளேயர்ஸ் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி பாசிபிள் லைனப்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜேசன் ராயும் பேஸ்டும் ஆட வாய்ப்பு இருக்கு. ஒன் டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஜோ ரூட் விளையாட வாய்ப்பு இருக்கு. டூ டவுன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் விளையாட வாய்ப்பு இருக்கு. ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல மூணு பிளேயர்ஸ் வராங்க, லியாம் லிவிங்ஸ்டன், மோயின் அலி, பென் ஸ்டோக்ஸ். இப்போ பவுலிங் செக்ஷன் பார்க்கும்போது டேவிட் வில்லி, ஓவர்டன், டோப்ளே அண்ட் பாகிஸ்தான். இந்த கிரவுண்டில் எத்தனை ஸ்பின்னர் விளையாடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 பிளேயர், 8 பிளேயர் வரைக்கும் அவங்க பேட்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்கான லைனப் வச்சுருக்காங்க. ஈவன் அவங்க டீமில் இருக்க ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே கூட பேட்டிங் நல்லாவே ஆடலாம். அவங்க டீம் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஒரு 10 ஓவர் போடலாம், டாப்லே வந்து ஒரு 8-9 ஓவர் போடலாம், ஓவர்டன் சேம் 8-9 ஓவர் போடலாம், டேவிட் வில்லி ஒரு 10 ஓவர்ஸ் கம்பல்சரி போடலாம், பென் ஸ்டோக்ஸ் ஒரு 3-4 ஓவர்ஸ் போடலாம், மோயின் ஒலி கம்பல்சரி ஒரு 10 ஓவர்ஸ் போடுறாரு, லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 2-3 ஓவர்ஸ் கம்பல்சரி போட வாய்ப்பு இருக்கு. ஸோ பவுலிங் செக்ஷன் பார்க்கும்போது அவங்க டீம்ல கிட்டத்தட்ட 7 பேர் வந்து அவங்க பவுலிங்க்கு வந்து நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஸோ அதே வந்து இந்தியா டீமோட பாசிபிள் லைன் நீங்க பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல சிகர் தவன் இருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு அவர் இந்தியன் டீம்ல வந்து விளையாட போறாரு. ஸோ நெக்ஸ்ட் அவருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரோஹித் சர்மா சொல்லலாம். ஸோ சிகர் தவான், ரோஹித் சர்மா நம்ம பேரை பத்தி சொல்லவே வேணாம், இவங்க ரெண்டு பேருமே செம்ம பேட்ஸ்மேன், ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல வந்து நிறைய ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க ஃபார்ம்லேயே இல்லாத விராட் கோலி இருக்காரு. ஸோ இவர் நம்ம ட்ரீம் 11 டீம்ல எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கடைசியா எந்த மேட்ச்லயுமே அவர் நல்ல ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் இடத்துல டூ டவுன்ல வந்து சூரியகுமார் யாதவ் இருக்காரு. இவரு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ கம்பல்சரி நம்ம டீம்ல போட்டே ஆகணும், நாளைக்கு ரன் அடிக்கிறாரோ அடிக்கலையோ
இவரால் நம்மளுக்கு ஒரு 30-40 பாயிண்ட் கம்பல்சரி ஒன்றுனால டீம்ல போட்டே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், இவரை வந்து நம்ம ட்ரீம் 11 டீம்ல கம்பல்சரி ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் கம் பேட்ஸ்மேன் நம்ம இந்தியா டீம்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஸ்பின்னர் பிளஸ் பேட்ஸ்மேன். ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆல்ரவுண்டர், 1, 2, 3, 4, 5 அஞ்சு பேட்ஸ்மேனை கொண்டு வராங்க. ஸோ ரெண்டு ஆல்ரவுண்டர் அஞ்சு பேட்ஸ்மேன், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, சாஹல், லாஸ்ட் 11th பிளேயர்ல தாகூர் இல்லைனா பிரதீப் கிருஷ்ணா யார் வேணா ஆடலாம். இது வந்து இப்போ இந்தியன் டீம்ல பவுலிங் பார்க்கும்போது சாஹல் ஒரு பவுலர், பும்ரா ரெண்டு பவுலர், முகமது ஷமி மூணு பவுலர், ஜடேஜா வந்து 10 ஓவர் போட வாய்ப்பு இருக்கு. ஸோ 4 பவுலர், ஹார்திக் பாண்டியா 5th பவுலராக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல தாகூர் அப்படி இல்லைனா பிரதீப் கிருஷ்ணா வரலாம். அப்படி இல்லை ஹார்திக் பாண்டியா வந்து 5th பவுலராக பிளே பண்ணுறாரு, இது வந்து பேட்டிங் பிச்சுக்கு பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கொண்டு போகலாம்னு நினச்சாங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யர் வந்து ரிசப் பண்ணுறதுக்கு அடுத்து விளையாட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியாவோட பாசிபிள் 11 பார்த்துட்டோம். ஸோ என்னோட பிளேயிங் 11 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டீமை சேஞ்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லக் பேஸ் பண்ணி விளையாடுற கேம். இதே ஃபுட்பாலாக இருந்தால் ஈஸியாக என்னோட டீம் வந்து நீங்கள் கண்ண மூடி யூஸ் பண்ணலாம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட் மேட்ச் பிச் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்து நீங்கள் ஓன் டீம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். என்னோட டீமில் நான் ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய். இன் ஃபார்ம்லேயே இல்லாத பிளேயரை ஏன் ஜேசன் ராய் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா T20 பொறுத்த வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் ஓடிஐயில் அவர் வந்து நல்ல ஃபார்ம்லேயே முன்னாடி மேட்சஸில் இருந்திருக்காரு. ஸோ நான் வந்து ஜேசன் ராயை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் இங்கிலாந்து டீமில் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யாரை நான் பிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பட்லர். பட்லர் வந்து 2 டவுனில் இறங்குறாரு. இந்த இடத்துல பேஸ்டோவையும் நான் ட்ரை பண்ணலாம், பட்லரையும் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நான் ஏன் வந்து பட்லரை வந்து பேஸ்டோக்கு முன்னாடி போடுறேன்னா கம்பல்சரி பட்லர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லவே பாயிண்ட் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி கம்பல்சரி இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஐபிஎல்ல நல்லா ரெண்டு பேர் ஒன்றா விளையாடுறதுனால பேஸ்டோ விக்கெட் வந்து சீக்கிரமாக எடுத்துருவாங்கன்னு என்னோட கணிப்பு. ஸோ நான் பேஸ்டோவை விட்டுறேன். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி பிளேயராக ஜோ ரூட் போட்டுறேன். ஜோ ரூட் வந்து எப்படின்னா ஓடிஐலையும் சரி டெஸ்ட் மேட்ச்லையும் சரி நின்று நின்றாலமாக ஒரு 30-40 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரோஹித் சர்மாவையும் ட்ராப் பண்ணுறேன், விராட் கோலியும் ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இங்கிலாண்டோட ஹோம் கிரவுண்ட்னால என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு இங்கிலாந்து வந்து வின் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து சீக்கிரமாக விக்கெட் விழுன்றது தான் என்னோட கணிப்பு. அதனால நான் ரோஹித் சர்மாவையும் ட்ராப் பண்ணுறேன், அப்புறம் ஃபார்ம்லே இல்லாத விராட் கோலியும் ட்ராப் பண்ணுறேன். ஸோ என்னோட டீமில் நான் பிக் பண்ணுற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தவான். தவானை ஏன் நான் பிக் பண்ணுறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு டீமில் விளையாட வந்திருக்கனால நாளைக்கு சின்னதாக அவர் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு என்னோட மைண்ட் செட். ஸோ நான் தவானை பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சூரியகுமார் யாதவ். இப்போது நான் விராட் கோலியும் பிக் பண்ணல, ரோஹித் சர்மாவும் பிக் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ரிஷப் பண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்தியன் டீமில் ஸ்டார்டிங் பேட்ஸ்மேன் விழுந்துட்டா எல்லா மேட்சுமே கம்பல்சரி நம்மளுக்கு ரிஷப் பண்ணால் வந்து 15-16 அடிச்சு கொடுக்குறாரு. ஸோ அதனால் நான் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக ரிஷப் பண்ட்டை வந்து நான் டீமில் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ரிஷப் பண்ட்டை போகவானா நினச்சிங்கன்னா நீங்கள் ரோஹித் சர்மா கோலி யாரையாச்சும் போட்டுக்கலாம், பட் ஆனால் நான் ஏன் ரிஷப் பண்ட்டை போடணும்னு சொல்கிறேன்னா இப்போ ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேன்றனால சப்போஸ் விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவரால் கம்மி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இதே ரிஷப் பண்ட் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனால விக்கெட் விழுந்தா கூட அவருக்கு விக்கெட் கீப்பிங்ல நம்மளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பின்க்கு சப்போர்ட் பண்ற கிரவுண்டர்னால நான் வந்து என் டீம்ல மோயின் அலி எடுத்திருக்கேன். லாஸ்ட் T20 மேட்ச்ல மோயின் அலி எதுவுமே பண்ணாதனால மோயின் அலி ஓடிஐல எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. ஓடிஐக்கும் T20க்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கனால இதுல 10 ஓவர் மோயின் அலி கம்பல்சரி பவுலிங் பண்ண போறாரு. என்னோட கெஸ் படி நாளைக்கு ஸ்டார்டிங் ஓவர் வந்து டோப்லையும் வில்லையும் போட வருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் ரோஹித் சர்மா தவானில் யாராச்சும் ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு விராட் கோலி தான் பேட்டிங் ஆட வருவார். அப்போ விராட் கோலியோட வீக்னஸ் என்னன்னா மோயின் அலி தான். ஸோ மோயின் அலியை பவுலிங் பண்ண வச்சு விராட் கோலி விக்கெட்டை சீக்கிரமாக எடுக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் மோயின் அலி தான் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்தியன் டீமில் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா பாண்டியாவும் ஜடேஜாவும் இருக்காங்க. நம்ம ஹார்திக் பாண்டியா தான் 90% செலெக்ஷனில் இருக்கனால நம்ம சேஃபஸ்ட் ஆப்ஷனாக எஸ்எல பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவை போட்டுறோம். இப்போ இந்தியன் டீம் பவுலிங்கில் நம்ம பார்க்கும்போது கம்பல்சரி வந்து ஜஸ்பிரீத் பும்ராவும் முகமது ஷமியும் செம்ம ஃபார்மில் இருக்கனால நான் வந்து ஷமி தான் வந்து டெப்த் ஓவரில் நல்ல விக்கெட் எடுத்து கொடுக்குற பவுலர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற மோஸ்ட்லி எல்லா மேட்சஸ்லையும் லாஸ்ட்டு ஒரு 3-4 விக்கெட் லாஸ்ட் 10 ஓவர்ஸில் மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பார். நான் வந்து பும்ராவுக்கு பதிலாக ஷமியை பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு யாரை எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் கிரவுண்டுனால சாகல். இப்போ நீங்கள் சாகல் வந்து ஏன் போடணுன்னா இங்கிலாந்து டீமில் மிடில் ஆர்டரில் ஃபுல்லாக வரதெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேர்லேயே நான் வந்து ஜேசன் ராயும் ஜோ ரூட்டும் பேஸ்டும் நல்லா அடிச்சிருவாங்கன்னு சொல்கிறனால டெப்த் ஓவரில் இவங்க வந்து நல்லா ஹார்ட் ஹிட்டிங் அடிச்சு ஆட ட்ரை பண்ணும்போது நம்ம சாக்கல் வந்து நம்மளுக்கு நிறையா விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் டாப்லே அப்படின்னா வில்லே இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷனில் யார் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்.
என்னோட ஃபைனல் டீம் இதுதான். நாளைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய ஓடிஐ மேட்சுக்கு பாசிபிள் லைனப் போட என்னோட ஃபைனல் டீம் இதுதான். நாளைக்கு லைனப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்து வேற ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம், என் சேனல்ல வந்து நான் வெறும் குட் கேம்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். என் யூடியூப்ல வந்து வீடியோ வரதுன்றக்காக இந்த கேம்ஸ்லாம் நான் என் டெலிகிராம் சேனல்ல கவர் பண்ணுவேன்னா கிடையாது. இது வந்து என்னோட யூசர்ஸுக்கு பிச் ரிப்போர்ட், மேட்ச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்கோர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் வந்து வெறும் செலக்டட் கேம்ஸ், குட் கேம்ஸ் மட்டும் தான் ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணுவேன். அந்த குட் கேம்ஸ் எல்லாமே நான் என்னோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து எல்லா கேமும் கண்முடியாடாமல் நான் ஒரு வீடியோ ஒன்று ஸ்பெஷலாக போட்டிருப்பேன். ட்ரீம் லெவனில் என்னென்ன மாதிரி செலக்டட் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்ற அந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல மேட்சஸ் மட்டும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என் டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.